திருவாரூர் தலம், உலக புகழ் பெற்ற திருவாரூர் தலத்துல நமக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டு வருது. அந்த முதல் மரியாதை இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்தவர்களே பிற சமூகத்தவர்கள் ஏதோ அவங்க இந்திர திருவிழா கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை காப்பி பண்றேன்னு சொல்லி காப்பி பேஸ்ட் அப்படியே அடிக்கிறாங்க. அதாவது நாம இங்க என்னதான் உரிமைப்பட்டுக்கிட்டு அந்த முதல் பரிவட்டம் வெண்கொடை எந்தும் உரிமை பண்ணிக்கிட்டு வந்தாலும் நம்ம வந்து அது சாம்பவர்களின் திருவிழான்னு சொல்லி தானே சொல்லணும். நிச்சயமா. அதாவது ஆமா, அதை வந்து இவங்க என்னமோ பெரிய இந்திரத்துல இந்திரன் வந்து இங்க எங்க தொடர்பு வர்றாருங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திருங்க. அதாவது இந்திரன் வந்து அப்ப வந்து தேவாசுர யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்திரனால வந்து தாக்கு பிடிக்க முடியல. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒருத்தராலதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்னா யாருன்னா அவர் வந்து அவர்தான் வந்து முசுகுந்தர் சொல்றாங்க. ஏன்னா முசுகுந்தர் வந்து கைலாயத்துல இருந்து வந்தவர், சிவகணத்தா கணமா இருந்தவர், சிவனோட அருள்னால வந்து முசுகுந்த சோழரா வந்து சூரிய வம்சத்துல பிறக்கிறாரு. பிறக்கும் போதும் என்ன வர வாங்குறாரு அப்படின்னா, எனக்கு வந்து எல்லா எல்லா சக்கரவர்த்தியாக நான் வந்து எல்லாத்தையும் உலகத்தையும் ஆட்டி படிக்கிற எல்லா பராக்கிரமும் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு குறை முகத்தை வந்து இப்படியா வச்சிருங்க, எனக்கு குரங்கு முகமா வேணும், எனக்கு அழகு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, எனக்கு ஒரு குறை இருக்கணும், ஏன்னா அந்த சுய அகங்காரம் வந்துடக்கூடாது, அழகு அப்படின்றது வந்துடக்கூடாது. எப்பயும் வந்து ஒரு ஆமா அகங்காரம் தன்னடக்கம் இருக்கணும், எப்பயும் வந்து சிவசிந்தனையில இருக்கணும். அப்பதான் வந்து தான் வந்து அழகு அப்படின்னு தன்னுடைய உடல் மேல ஒரு பொலிவு மேல ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஞானம் போயிடும், தன்னடக்கம் அதெல்லாம் போயிருன்றனால அவர் வாங்குறாரு. அப்படி வர அப்படி வந்து பிறக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இவர் உதவி, இந்திரன் வந்து உதவி கேட்கிறாரு. இந்த மாதிரி தேவாசுர யுத்தத்துல வந்து தனக்கு வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவரும் அதே மாதிரி யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துடுறாரு. ஜெயிக்கும் போது என்னடான்னா வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த மாதிரி என்னுடைய வெண்குடை, அப்புறம் இந்திரன் சொல்றாரு இந்திரனுடைய வெண்குடை, அந்த ஐராவதம்ன்ற யானை, இந்திராணி, இதை தவிர வேற எதை வேணாலும் கேளு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு, இவர் சொல்லக்கூடிய விஷயம்னா இவர் வந்து மூலத்தையும் ஜெயிச்சவர்ன்றதுனால இவர்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஐராவதமோ வெண்குடையோ இல்ல வந்து பக்தர்கள் எல்லாம் உண்டு, எதுக்கும் பஞ்சம் இல்ல. இவர் சிவபக்தர்ன்றதுனால என்ன செய்யறாருன்னா வந்து அவர் பூஜித்துட்டு இருந்த தியாகராஜரை வந்து கேக்குறாரு, லிங்கத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்ப வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இந்திரனுக்கு, என்னன்னா இது வந்து அதாவது ஒரு முக்கியமான மெயின் மேட்டரே புடிச்சா என்ன பண்றது. ஆமா ஆமா, அவரோட இது முக்கியமான விஷயமே அதானே இல்லையா. அப்ப வந்து அங்கேயும் வந்து ஒரு ஃப்ராடு பண்றாரு. என்னன்னு கேட்டா ஒரு ஏழு லிங்கங்களை வரிசையா வச்சுட்டு அல்ல ஆறு லிங்கம் வந்து ஒரு அவரே உருவாக்கி விட்டு ஏழாவதா வந்து இந்த தியாகராஜர் லிங்க திரு இந்த லிங்கத்தை வச்சிடறாரு. இது இதுல எது வேணுமோ நீங்க எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவர் வந்து அப்பயும் வந்து சிவன் காட்டி கொடுத்துட்றாரு இதுதான் என்னட்டு. அங்கிருந்து யானையில வந்து அந்த கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்றாரு. அவர் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து கொண்டு வந்து யானையில கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த நிகழ்வு தான் வருடா வருடம் வந்து யானை ஏறும் பெரும் சாம்பவர் அப்படின்ற பேர்ல நடக்குது. என்னன்னு கேட்டா அது இல்லாம இந்திரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு இந்திரனுடைய தலைமையில வீரபாகுவோடைய மகள் சித்திரவள்ளி அப்படின்ற அந்த பெண்ணுக்கும் முசுகுந்தருக்கும் திருமணம் நடக்குது. அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் விதமாக வருஷா வருஷம் வந்து இந்திரனோட சந்நிதியில வந்து அந்த முசுகுந்தர் வம்சாவளியா இருக்கக்கூடிய யானையர் வீர சாம்பவர் வந்து குடும்பத்தை சேர்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் வருடா வருடம் நடக்குது. அது அந்த நிகழ்வுல மட்டும்தான் இப்ப இந்திரனுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு வருது. தொடர்பு அங்க இந்திரனுக்கும் இதுக்கும் தனித்தனி சிலை இது உண்டு. ரெண்டாவது இன்னொரு ஒரு கருத்து உண்டு என்னன்னு கேட்டா வந்து இவங்க வந்து மானிட்டர்கள் அப்படின்னு வந்து இதுதான் நினைச்சதுனால நீ அதே குடும்பத்துல பிறந்து நீ வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சாபம் சபிக்கப்பட்டு அப்படி வந்து அவரு முக்தி அடைந்து இந்திரன் முக்தி அடைஞ்சதான் ஒரு வரலாறு உண்டு. அப்ப மறுபடியும் அதே குடும்பத்துல பிறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்றாங்க. சரி சரி. வருடம் ஒரு முறை இந்திரன் வந்து இங்க வழிபடுற மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து அது ஒரு நாள் வருது. அந்த நாள் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பயங்கரமா வந்து தேவலோகம் மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணி கோயில்லாம் இது பண்ணிருப்பாங்க.
அது என்ன நாள் சரியா வர தட்டுன்னு வரல. அப்ப வந்து இந்திரன் அன்னைக்கு வந்துட்டு போவாரு அன்னைக்கு இந்த குடும்பம் வரமாட்டாங்க, இந்திரன் தான் வருவாருனால இந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஆமா, எந்த ஒர்க்கும் கிடையாது. அதனால அது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த இது நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இந்த சைடு பார்க்கும்போது முச்சுகுந்தரோட சிலையும் அதுக்கு நேர் எதிர் வந்து அவருடைய நண்பரான இந்திரனோட சிலையும் இருக்கும். அப்ப இருவரும் நெருங்கிய நண்பர், நெருங்கிய நண்பர்களே தவிர இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு உண்டான பட்டயங்கள் அந்த அதே வந்து அந்த மம்தா வந்த யானையர் மம்தாவை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய தலத்தம் மற்றும் பூர்வீக ஆவணங்கள் எல்லாத்திலுமே திருவாரூர் முசுகுந்த வம்ச யானையரும் வீரசாம்பவரும் சொல்லிதான் இருக்கு. அவர்களும் தன்னை வந்து அப்படித்தான் அடையாளப்படுத்துறாங்க. என்ன விஷயம்னா அவங்க அடையாளத்தை மாத்துறதுக்கு தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காக இல்ல, யானையரும் வீரபரையரும் சொல்லணும், பெரும்பரையர்னு சொல்லணும், இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அது தவிர அவங்களுடைய இதுல என்ன இருக்கு, அவங்க என்ன பயன்படுத்துறாங்களோ அதைதான் நம்ம சொல்லணும். நம்ம விருப்பத்துக்கு அவங்க வரலாறு மாத்தக்கூடாது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து தன்னை இந்திரன் சொல்றது சொல்றத ரொம்ப அது ரொம்ப வருத்தமா தான் நினைக்கிறேன். இந்திரனுக்காக நாங்க வந்து யுத்தம் செய்ததாதான் எங்க மூதாதையர்கள் வரலாறு இருக்கு. இவங்க ஏன் தேவையில்லாம இந்திரனை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது. ஆமா, இவ்வளவு நீண்ட நெடிய வம்சாவளி நாங்க, எங்களுடைய முப்பாட்டங்க வந்து முசுகுந்த சாம்பவர் தானே சொல்றாங்க. ஆமா, அதனால இந்திரன் வந்து உண்மையிலேயே அங்க அவருக்கான நண்பரே தவிர இவங்களுக்கும் இந்திரனுக்கும் தொடர்பு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க வந்து சூரிய வம்சத்துல வரக்கூடிய முசுகுந்தர் வழி, அதாவது சாம்பவர்கள் இவங்க சொல்லக்கூடியவர்கள் சூரிய வம்சத்தவர்கள் தெளிவா இருக்கு. இன்னைக்கு அந்த ஆதாரம் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது என்ன வேணும்ட்டே வந்து பல்லர்களை வந்து வேணும்ட்டே வம்பிழுக்கிறதுக்காக பண்ற வேலைகள் இதெல்லாம். இது ஒரு அரசியல் சூழ்ச்சி. ஆமா ஆமா, எல்லாரும் அரசியல் சூழ்ச்சி தான். என்ன காரணம்னா அவங்களே அந்த அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களே இந்திரனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்திரனோட தலைமையில தான் இப்ப திருமணமே நடக்குது வருஷ வருஷம். எல்லாம் தெரியும், சம்பந்தப்பட்டவங்களே சொல்லும் போது இல்ல இல்ல நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் புதுசா இந்திரன் வம்சாவளி நான் ஒரு கதையை கட்டுவேன் போட்டி போட்டு கட்டுறதுன்னா அவங்களை அவமானப்படுத்துற செயலது இல்லையா. ரெண்டாவது, அவங்களுடைய வீர சாம்பவர்னு வருது நான் சொல்ற பரையிடறத நான் சொல்ல வரல, அதை வந்து நான் இல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் எது எந்த அர்த்தமோ இங்க என்ன படையாளம் எதிர்ப்பு இருக்கோ அதை அதப்படிதான் சொல்லணும். ஆமா, அந்த வம்சத்தவர்களுடைய பேரா அடையாளம் வரலாறு நம்ம விருப்பத்துக்கு மாத்தி சொல்றது தவறு. தவறு, கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலே வந்து பல்லவர் சகோதரர்களை வந்து வம்பிழுக்கக்கூடிய வேலை இதெல்லாம். அதனால இதன் மூலம் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா உண்மையிலே இந்த இந்திரன்கிற விஷயத்த வந்து நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமா, திருவாரூர் தலங்கிறது முழுக்க முழுக்க இப்ப சாம்பவர்களுக்கு தொடர்புடைய ஒரு தலம். ஆமா, தொடர்புடைய தலைமையே தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பூசகர்களும் பார்த்தா பிரதம சாக்கியர்ங்கிற மதியான பரையர்கள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களோட உடன் இருக்கக்கூடிய நாயனார் பிராமணர்களும், நாயனார் பிராமணர்னாலும் தெரியும் வந்தவர் நம்ம சேர்ந்தவர்கள் தான். கண்டிப்பா, எல்லாமே நம்ம சார்ந்தவர்கள் தான். உடனே அவங்களுக்கு உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களான்னு உடனே கேட்டுருவானுங்கன்னு வீங்க. ஆனா அது தேவையில்லாத வேலை. நானே இருந்தா என் சமூகத்துல வந்து வேற ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கக்கூடிய இன்னொரு குடும்பத்துக்கு என் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு நான் எப்படி கொடுக்க முடியாது இல்ல. பழக்க வழக்கம், படிப்பு, தொழில் எல்லா வகையிலயும் வந்து எனக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் என் சமூகத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் நான் பொண்ணு கொடுப்பேன் எடுப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இது பொண்ணுக்கு வந்துருவாங்க உடனே. அதனால வந்து அதனால இந்த அந்த கோயிலோட இது மொத்த இதுவுமே வந்து இந்த பிரிவுகளை சேர்ந்தவர்கள் தான். இந்திரன்கிறது சொன்ன மாதிரி இந்திரன்கிறது வந்து மூன்று விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து இடி கடவுள் சொல்லக்கூடிய கிழக்கு திசை அதிபதி, தேவர்தான் வந்து தேவர்கள் வரக்கூடியவங்க, தேவர்களின் அரசன் அப்படின்றவர். இன்னொன்னு வந்து தலைவன் அப்படின்ற பொருள்ல வரும், நாகேந்திரன், நாகேந்திரன் நாகர்களின் தலை, பாம்புகளின் அரசன். நரேந்திரனா யானைகளின், நரேந்திரனா நரர்கள் மனிதர்களின் தலைவன், தேவேந்திரனா தேவேந்திர தேவர்களின் தலைவன், இப்படின்ற மாதிரியும் வரும். அப்ப இந்திரன்கிறவங்களும் இப்ப பல பேர். ஆமா, பல பேர் இருந்திருக்காங்க. இந்திரன்கிறது ஒரு பட்டம், ஒரு தலைமை பட்டம், ஒரு இந்திரர்கள் கிடையாது. அதே மாதிரி இந்திரனுக்கு மூணாவது ஒரு இது பார்த்தா வந்து புத்தரை குறிக்கிறது அப்படின்வாங்க. புத்தரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா வந்து இந்திரியங்களை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, கண்டிப்பா. ஏன்னா இந்த மூணுத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இவர் எல்லாத்தையும் போட்டு புத்தர் தான் இந்திரன் பேரு, அதனால இந்த புத்தர் இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு சொல்லி ஒரு குழப்பவாதிகள் பண்ணுவாங்க. அது உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அதனால அதே இதுல வந்து
புத்தருடைய திருவுருவமும் அதே கோயில்ல சில இடங்கள ஒரு இடத்துல பார்க்க முடியுது. கண்டிப்பா ஏன்னா இது வந்து இதே முசுகுந்தர் வந்து பௌத்தத்திலயும் வராங்க இவங்க எல்லாமே, தம்மத்தை வந்து பரப்புக்கு வந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு கதைகள் அங்கேயும் உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா வந்து புத்தர் வந்து சூரிய வம்சத்தவர் தானே, இவங்க வம்சாவளி தானே. ஆமா கண்டிப்பா, அதனால அவங்கள வந்து சைவம் வைதிகம் பௌத்த மூணுமே இதுல வருது. கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம அந்த முசுகுந்தர் அவங்க வம்சாவளியை சந்திச்சு பேசும்போது அவங்க ஒரு விடயத்தை சொல்றாங்க. அப்படி என்னன்னா, நம்ம முசுகுந்தர் சக்கரவர்த்தி வந்து அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த வெள்ளை யானை மீது வந்து வெண்குடை ஏந்தி தான் அந்த அந்த நகர்வலம் வருவாங்களாம் கோயிலை சுற்றி. அதுவும் அவங்க பயன்படுத்தி யானைன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை யானை. இந்திரன் வந்து என்னுடைய யானையை வந்து நான் கொடுக்க முடியாது, என்னுடைய வெண்குடையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது, என்கிட்டயும் யானை இருக்கு, என்கிட்ட வெள்ளை யானை இருக்கு, என்னகிட்டயும் வெண்குடை இருக்கு, உன்னை விட சகல விதமான செல்வங்களும் என்னகிட்ட இருக்கு, உன்னுடைய இந்த ஒரு உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி முசுகுந்தர் சொல்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா நிச்சயமா, ஏன் அதனாலதான் வந்துட்டு அல்ல, இவரு வந்து கைலாயத்துல இருக்கக்கூடிய கனமாதான இருந்திருக்காரு. ஆமா சிவகணங்கள்ல அவரு ஒரு ஆள். ஆமா, இருந்து இங்க வராரு. இவரு அனுப்பி வைக்கும் போதே வந்து சகல பராக்கிரமத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துதான் வந்து சிவன் அனுப்பி வைக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா, அப்படி இவர் பிறக்கிறதுனால இந்திரனாலே முடியாததுனாலதான் இங்க வரான். ஆமா, உதவி கேட்கறான். அதனால இந்திரனால ஒரு கட்டத்து மேல போர்ல வெல்ல முடியாது, வந்து முசுகுந்தர் உதவி தேவைன்னு சொல்லி அவர் தான் நம்மள்ட்ட உதவி கேட்டு வர்றாரு. கண்டிப்பா, அது இல்லாம முசுகுந்தர் வந்து இவர்கிட்ட வாங்கினது ஒன்னே ஒண்ணு எதுன்னா, இந்த திருவாரூர் தியாகராஜருடைய மூலவரத்தான் சிவலிங்கத்தை தான் வாங்கினாரு, தவிர வேற எதுவும் வாங்கல. எதுவுமே வாங்கல. ஏன்னா இப்ப அவரை விட இவர் வந்து செழிப்பா இருந்தவர். கண்டிப்பா, நாலங்காடி சங்க இலக்கியங்கள கூட நாலங்காடி பூதம்னு ஒண்ணு கொடுத்த வந்து இந்திரன் பழைய பரிசீலிக்கிறான். அதையும் கூட அவர் மக்களுக்கு தான் கொடுத்துடுறாரு. கண்டிப்பா, தான் வச்சுக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. கண்டிப்பா, அந்த மாதிரி அதான் வந்து ஒரு தியாகத்துக்கு பேர் போன ஒருத்தர்ன்றது. அதனால வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது பாரு. ஆனா இது இல்ல, இந்த விஷயங்கள் மூலமா வந்து வீணான வந்து இப்ப பல்லர்களோட வம்பு இழுக்கிறது இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நடக்குது. அவங்கள்ட்ட பேட்டிகள் எடுக்கும்போது திருப்பி திருப்பி அதான் கேட்டா என்ன எழுதி. இப்ப நம்மளுக்கு மிக உயரிய வரலாறு இருக்கு. நம்ம சாம்பவர்கள் சொல்லி நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்கும்போது, சிவனே நம்ம வம்சமா நம்ம வழிபட்டுக்கிட்டு வரும்போது, நாம ஏன் ஒரு அதர் சமூகத்தை நாம ஏன் காப்பி பேஸ்ட் பண்ணணும்? அதாவது அவங்களோட காப்பி பேஸ்ட் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து வீண் வந்து ஒரு விரோதங்கள் பாராட்டுறது. அதாவது ஒரு ஒருத்தர்த்த ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய இதுல போகக்கூடியவர்கள் இன்னொரு சமூகத்தை யார்த்தையுமே வந்து வீணான ஒரு வம்பு சண்டைகளை வந்து விரோதத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா, ஆமா, அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்காது. அதனால இப்ப அவங்கள வந்து இப்ப என்னன்னு சொல்ல போனா வந்து இது வந்து ஓப்பனா சொல்லணும்னா, இது வேளாளர் அரசியல் அந்த இதுக்குள்ள போறது. வேளாளர் அரசியல் நடப்பு அடையாளம் நடக்குது இல்லையா, அதுல வந்து வேளாளர்கள் யாரு? கண்டிப்பா கண்டிப்பா, இல்ல அது குறித்து உங்கள்கிட்ட பேசுறேன். அந்த வேளாளர் இப்ப கூட சாம்பவர் சமூகத்துக்கு தொடர்புபடுத்தி சாம்பவ குல வேளாளர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பிட்டு இருக்கு. அது நம்மளுக்கும் வரலாற்று ரீதியா ஒரு புதுசா ஒரு ஊடுருவல் ஒரு புனைவு ஏற்படுத்த பாக்குறாங்க. அதாவது சாம்பவருக்கும் வேளாண்மைக்கும் வந்து வேளாளருக்கும் ஒரு அடி போடுறாங்க. நாமளும் வேளாண்மை செஞ்சிருக்கோம் இல்லன்னு சொல்லல. இல்ல, நம்ம வந்து தொழில் வழி வந்து பிரிக்கப்படாத ஒரு குறிப்பாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் வழி வந்து இது பண்றாங்க அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட், அதாவது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தொழில் வழியில பிரிக்க இருக்கக்கூடிய ஒரு குழுக்கள் அவங்க. ஆமா ஆமா, வேளாண்மை செய்த ஒரு குழுக்கள்ன்றதுனால அவங்களுக்கு அந்த அந்த குழுவுடைய ஒரே தொழில், அவங்களுக்கு தெரிந்த ஒரே தொழில், செய்யக்கூடிய ஒரே தொழில் வேளாண்மை தான். அதே மாதிரி பொற்கொள்ளர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொள்ளர்கள், அவங்க அந்த குழுவுக்கு தெரிந்த ஒரே வேலை அவங்களுக்கு வந்து அவங்க குழுவுடைய வந்து பாரம்பரிய தொழிலாக செய்யக்கூடியது அந்த வேலை மட்டும். அதனால அந்த தொழிலை வச்சு அடையாளப்படுத்துறாங்க. இப்ப நாம வந்து பார்க்கும்போது தொழில் வழி வந்து பிரிக்கப்படாத குடிகள். கண்டிப்பா கண்டிப்பா, அதனால வந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த காப்பி விஷயங்களை வந்து காப்பி பேஸ்ட வந்து இது பண்ண கூடாது. தனி தலைப்புல பேசுவோம். நிச்சயமா நிச்சயமா, அதனால இப்ப இந்த வந்து இந்திரன் விஷயத்த வந்து
நம்ம கவனிச்சு சொல்லணும். இதன் மூலமா வந்து நம்ம பல்லூர் சமூகத்துக்கு நம்ம தெரியப்படுத்துறது என்னன்னா, நம்ம வந்து அவங்க வரலாற்று அவங்க அடையாளத்தை நம்ம திருடுறது நம்ம வேலையும் கிடையாது. கண்டிப்பா போட்டி போடுற வேலை இல்லை, ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நம்மளுக்கு நிறைய, ஆமா ஆமா. சிலர் வந்து அரசியல் காரணக்காக சில ஒரு ரெண்டு பேர் சொல்லலாம், எப்படின்னு கேட்டா, ஒண்ணு வீண் சண்டையை உபயோகப்படுத்தி பெருமை தேடக்கூடியது, ரெண்டாவது விவரம் புரியாம ஆர்வ கோளாறுல பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து இது வந்து நமக்கும் எந்திரன்ற விஷயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து தெளிவா அந்த சம்பந்தப்பட்ட வம்சாவளிகளே சொல்லிட்டாங்க. எனக்கும் இந்திரனுக்கும் சம்பந்தம் கிடையாது, முசுந்தர் வழின்றது ஏன் எந்திரனோட இல்ல போய் சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்கன்னு அவங்களே சொன்ன பிறகு நம்ம பர்பஸா திருப்பி திருப்பி இந்திரன் உழைக்கிறது அவங்கள வேணும்ட்டே வெறுப்பேத்துற மாதிரி விட்டேன். ஆமா, இது வரலாற்றுக்காக செய்ய மாதிரி வேணும்ட்டே செய்யற மாதிரி. ஆமா, இவ்வளவு பெரிய ஐடென்டிட்டி இருக்கும்போது நம்ம அவங்க அடையறத வந்து நம்ம இதை பண்ணிக்கிறோம். அது மாதிரி ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடியது வந்து திருவாரூர் தியாகராஜ முசுகுந்தர் வழி வீர சான்றவரும் தெளிவா சொல்றாங்க. ஆமா கண்டிப்பா. சோ அதனால அந்த அவங்க என்ன அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் சொல்லணுன்றதுதான் நம்ம வேலை. கண்டிப்பா. ஆமா, அவங்க இதுக்குள்ள உடனே வந்து அவங்க இதுக்குள்ள அடக்கம் அதுக்குள்ள அடக்கம் வேணும்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. எல்லாம் ஒவ்வொரு பாரம்பரிய அடையாளம் நமக்கு எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாரம்பரிய அடையாளம் இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஆமா, இது பெருசா சின்னது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா. பட் உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்லணும். ஆமா, அது அதனால அது வந்து இது எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். இதன் மூலமா வந்து சொல்லிடணும், கண்டிப்பா நம்ம தெரியப்படுத்தணும்.